எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன், நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். கோவிலுக்கு எப்போவுமே நம்ம போகும்பொழுது பூவு, கற்பூரம், பத்தி எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போகிறது உண்டு. தேங்காய் வந்து அர்ச்சனை பண்ணுறது தந்தால் தேங்காய் வாங்கிட்டு போவோம். வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு கூட சில பேர் அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க. நிறைய பேர் கோவில் கட்டும் பொழுது நிறைய விஷயம் நம்ம பொருட்களாக வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க, கோவில் நிர்வாகம் பண்ணுறவங்க கேட்பாங்க. நம்ம எல்லா பொருளும் ஏதாவது நம்மளால் எந்த பொருள் முடியுமோ அந்த பொருளை நம்ம வாங்கி கொடுப்போம். இந்த ஃபேன் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு பீரோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பொருள் நம்ம எந்ததுக்கு ஏதாவது கேட்பாங்க. இது வேணுங்க, இந்த முரசு கொட்டுது இல்லைங்களா, அது கூட ஒரு சிலர் வாங்கி கொடுப்பாங்க. இந்த பொருள்லாம் செய்யும் பொழுது மனசார நம்மளுடைய முழு மனசையும், நம்ம எந்த ஒரு பொருள் கொடுத்தாலும் நல்ல முழு மனதோடு கொடுங்க ஒருத்தவங்களுக்கு. அது உங்களுக்கு கொடுக்க பிடிக்கலன்னா கொடுக்காதீங்க, வேணாம். அது நம்ம கொடுக்கணும்னு நீங்கள் மனசை வச்சு நீங்கள் கொடுத்தாதான் அந்த பொருள் வந்து அவங்களுக்கும் உபயோகப்படும், நம்மளுக்கும் அது அதால் பயன் கிடைக்கும். எப்பவுமே தானம் கொடுப்பது அப்படின்றதுனால நம்மளுக்கு எப்பவுமே நன்மை மட்டுமே நடக்கும். தர்மம் தலைக்காக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அதே மாதிரி தான் இந்த ஒரு விஷயமும் நம்ம கோவிலுக்கு இதை நம்ம செய்யறது. இல்லை சப்போஸ் நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க, எனக்கு வந்து என்னால் அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியலம்மா, எனக்கு அந்த வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே இருக்கிற அந்த குப்பையை கொஞ்சம் நேரம் பெருக்கி வாரி கொட்டிட்டு வரலாம், சுத்தம் பண்ணித்துட்டு வரலாம். கோவிலை ஏதாவது கழுவ சொன்னால் கழுவி விளக்கெல்லாம் கொடுத்து விளக்குங்க. யாரும் இல்லாத கோவிலாக இருந்தால் சொல்கிறேன், ரொம்ப கூட்டம் வராத கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும் பொழுது ரொம்ப நல்லது. வீடு அந்த கோவிலை சுத்தம் பண்ணுறது, அந்த பாத்திரங்களை அந்த கோவிலில் இருக்கிற அந்த சமையல் பாத்திரம்லாம் அதெல்லாம் கூட கழுவி தர்றது, விளக்கத்துக்கெலாம் சுத்தம் பண்ணி தர்றது, இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். அது கூட இந்த நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடு கூட்டுற துடைப்பம். வீடு கூட்டுற துடப்பன்றது எப்பவுமே மகாலட்சுமியோட ஒரு அம்சம்னு சொல்லுவாங்க. அது யார் கண்ணுக்கும் படாமல் நம்ம வைக்கணும் அந்த துடப்பத்தை. அப்போ அந்த துடப்பத்தை நம்ம வந்து யார் கண்ணுக்கும் படாமல் வைக்கும் பொழுது அதை நம்ம யாருக்கும், நான் ஆல்ரெடி வீடியோலாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், துடப்பம் வந்து யாருக்குமே வாங்கி கொடுக்காதீங்க. உங்கள் கையால் துடப்பம் வாங்கி கொடுக்கக்கூடாது, அது லக்ஷ்மியை நம்மளே தானம் பண்ணுற மாதிரி அர்த்தமாகும். அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற செல்வம் குறையும். நம்ம வீட்டில் அந்த பழைய துடப்பத்தை கூட யாருக்கும் கொடுக்காதீங்க, எரித்திடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் கோவில்களுக்கு ஏன் நான் வாங்கி கொடுக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலில் வந்து நம்ம வாங்கி நம்மளே தெய்வத்துக்கு வாங்கி கொடுக்குறோம் நம்ம. அதனால் நம்மளுக்கு நான் என்ன ஆகும், செல்வம் பெருகும். கோவிலை பெருக்க பெருக்க அந்த தொடத்தை வச்சு அவங்க கூட்ட கூட்ட அப்படி நம்மளுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். எந்த ஒரு விஷயமுமே நீங்கள் மனசார எடுத்துகிட்டு போய் அந்த பொருளை அவங்களுக்கு கொடுங்க, உங்களால் முடியும். அந்த தொடப்புன்றது 100 ரூபா, அந்த இந்த தொடப்புமாக இருந்தால், வீடு கூட்டுற தொடப்பமாக ஷாப் தொடப்போன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுவாக இருந்தால், இல்லை தென்னந்தொடப்பம், தென்னந்தொடப்பம் 2-3 தொடப்பம் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக இப்போ ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது, எனக்கு பணப்பிரச்சனை தான் எனக்கு இருக்குது வாழ்க்கையிலன்னு நினைக்கிறவங்க நீங்கள் தொடப்பத்தை வாங்கி போய் கொடுத்து பாருங்களேன். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம் உண்டாகும். வீவர்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.